குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கவனிங்க, எந்த என்றைக்கு நீ திருவிருந்தை உன் வாயிலே ருசிக்கிறாயோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தை நீ உன் வாயினால் புசிக்கிறாயோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்தை உன் கரத்திலே நீ வாங்குகிறாயோ, அதற்கு பிறகு உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். அந்த சரீரத்தை நீ கெடுப்பாயானால், அந்த சரீரத்தை நீ பாவத்தினாலே தீட்டுப்படுத்துவாயானால், அந்த சரீரத்தை ஆண்டவர் கிழிப்பார். வாலிப தம்பி தங்கச்சி, இயேசுவை ஆராதிக்கிற நீ உன் பாய் ஃப்ரெண்டோடு சேர்ந்து கற்பை இழந்து வேசியை போல சுற்றுவாயானால் உன் சரீரத்தை ஆண்டவர் தொடுவார். வாலிப தம்பி, விபச்சாரி வேசிகளுக்கு பின்பாக, கேர்ள் ஃபிரெண்டுக்கு பின்பாக ஓடி, காதலிக்கு பின்பாய் ஓடி இருட்டுக்குள் பதுங்கிக் கொண்டிருக்கிறாயோ, மோட்டார் பைக்கிலுக்கு தூக்கி கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய கரம் உன் சரீரத்தை தொடும். ஆண்டவர் தொட்டால் முடிந்தது உன் கதை. இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். எந்த மதம், இந்து மதமோ முஸ்லிம் மதமோ, எந்த மதத்திலும் எந்த ஒரு தெய்வமும் தன்னை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்து இஸ் டெம்பிள் ஆஃப் காட், இது தேவனுடைய ஆலயம் என்று சொன்னதில்லை. என் ஆண்டவர் ஒருவரே விலை கொடுத்து வாங்கின இந்த சரீரத்தை, இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்த இந்த சரீரத்தை அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய ஆலயம், சாத்தான் கரத்திலிருந்து உன்னை வாங்கியிருக்கிறேன், நீ உனக்கு சொந்தம் அல்ல, எனக்கு சொந்தம், ஆகவே இந்த ஆலயத்தை நீ கெடுத்தால் வேற வழியே இல்லை, நான் உன்னை கெடுப்பேன். நீ மனம் திரும்புங்க. அற்ப இச்சைகளுக்காக, அற்ப பாவத்திற்காய் என் அன்பு சகோதரியே, விபச்சாரிகள் நடிக்கிற டெலிவிஷன் சீரியலை, விபச்சாரிகள் நடிக்கிற, வேசிகள் நடிக்கிற அந்த சீரியல் கதாபாத்திரங்களை, அந்த நாடகங்களை, அந்த சினிமாக்களை நீ தொடர்ந்து பார்ப்பாயானால், இன்றைக்கு இந்த மேடையிலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் உன் கண்களில் கை வைப்பார். இஸ் நாட் அ கர்ஸ், இது சாபம் அல்ல, இது சத்தியம், இது சத்தியம், இது தேவனுடைய ஆலயம். அப்போ பாவத்தினால் வந்த வியாதியில் அநேகர் மரித்தும் போனார்கள், பாத்தீங்களா, திருவிருந்து இயேசப்பாவுடைய விலையேற பெற்ற ரத்தத்தையும் விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள சரீரத்தையும் ஒரு அசுத்த மனிதன் கையிலே தொடுவானையானால், என் ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனத்தை கொடுப்பேன். தொடர்ந்து திருவிருந்தில் அவன் துணிகரமாய் கை வைத்தால் வியாதியை கொடுப்பேன். அப்பொழுதும் தொடர்ந்து துணிகரமாய் பாவத்தோடு திருவிருந்து எடுப்பானையானால் மரணத்தை கொடுப்பேன். ஆண்டவருடைய கோபம், ஆண்டவருடைய கோபம். உலகத்திலேயே பரிசுத்தமானது இயேசுவின் ரத்தம், அதை விட பரிசுத்தமானது இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. இயேசுவின் சரீரத்தை விட பரிசுத்தமானது இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. அதை ஒரு மனிதன் அசுத்த கரத்தோடு, லஞ்சம் வாங்கின கரத்தோடு, கள்ள கணக்கு, கள்ள தராசு, அடுத்த பொண்ணு, அடுத்தவனுடைய மனைவியை, அடுத்த பெண்ணை தொட்ட கரத்தோடு, மனைவி அடித்த கரத்தோடு, சிகரெட்டை மதுபானத்தை தொட்ட கரத்தோடு ஒருவன் அதை தொடுவானையானால் என் ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். சினிமா பாடலை பாடின உதட்டோடு, கெட்ட வார்த்தை பேசின உதட்டோடு, சிகரெட்டை ஊதின உதட்டோடு, மதுபானத்தை உறிஞ்சின உதட்டோடு, அருவருப்பான வார்த்தைகளை பேசி மற்றவருடைய உள்ளத்தை புண்படுத்தின இந்த உதட்டோடு நீ ஆண்டுடைய அந்த திராட்சரசத்தையும் தேவனுடைய சரீரத்தையும் பானம் பண்ணுவாய் ஆனால் கோபம் கொள்ளுவா. மூணு தண்டனையா, ஃபர்ஸ்ட் பலவீனத்தை கொடுக்கிறாரு. ஏன் திடீர்னு பலவீனம் வந்துருச்சு, திருவிருந்த நம்ம ஒழுங்கா எடுக்கலையோ, இயேசப்பா என்னை மன்னிச்சிருங்க, இனிமே ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருப்பேன், என் சரீரம் பரிசுத்தமா இருக்கும், என் உதடு என் கரம் எல்லாம் பரிசுத்தமா இருக்கும், இயேசப்பா என்னை திருவிருந்த எடுக்கும் போது ஜாக்கிரதையோட இருப்பேன்னு சொல்லி அர்ப்பணிச்சு பரிசுத்தமா அதை எடுத்தா அந்த பலவீனத்தை கர்த்தர் கேன்சல் பண்ணுவார். என்னதான் பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனத்தோடையும் திருப்பியும் தண்ணியும் அடிச்சுட்டு தம் அடிச்சுக்கிட்டோம், அருவருப்பை பண்ணிட்டு அந்த கையோட கொண்டு போய், அந்த உதட்டை கொண்டு போய் திருவிருந்தில வச்சா பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றாரு என் ஆண்டவர், வியாதியை கொடுக்கிறார். திடீர்னு பிபி வந்துருச்சு, திடீர்னு சுகர் வந்துருச்சு, திடீர்னு கேன்சர் வந்துருச்சு, திடீர்னு பாருங்க அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, கை வரல, கால் வரல, கண்ணு வரல, காது கேட்கல என்று ஒரு வியாதி.
அப்பொழுதாவது தன்னை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே ஒருவேளை திருவிருந்தை நான் தகுதி இல்லாமல் எடுத்திருப்பேனோ, தயவு செய்து என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினால் அந்த வியாதியை அவர் சுகமாக்குவார். அப்பவும் அந்த வியாதிகள் வந்த பிறகும் தன்னை ஆராய்ந்து பார்க்காம தொடர்ந்து பாவத்தோடு தைரியமா கை வைத்தால் கர்த்தர் பைனலா மரண தண்டனையை கொடுக்கிறார். ஜாக்கிரதை, கர்த்தருடைய கோபத்தினாலே நமக்கு வியாதிகள் வருகிறது.